போலந்து நாட்டின் சின்னஞ்சிறிய கிராமம் ஒன்று அண்மை காலமாக சர்வதேசத்தின் கவனத்தை தன்பால் ஈர்த்து வருகிறது. இயற்கை எழில் கொஞ்சும் பசுமையும் பார்ப்பவரை தன்பால் ஈர்த்திழுக்கும் அமைதியும் நிறைந்த அந்த ரம்யமான கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆண் குழந்தைகள் பிறக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதுவே சர்வதேசத்தின் பார்வை அக்கிராமத்தின் மேல் விழ காரணமாய் அமைந்திருக்கிறது. மீட்சே ஒட்ஸான்ஸ்கே என்பதே அந்த கிராமத்தின் பெயர். அங்கு 96 வீடுகள் மாத்திரமே உள்ள நிலையில் ஒற்றையடி பாதைதான் அங்கு செல்வதற்கான பிரதான பாதையாக இருக்கிறது. போலந்து தீயணைப்பு துறை இளம் தொண்டர் குழுக்களுக்கு போட்டி ஒன்றை அண்மையில் அறிவித்திருந்தது. மீட்சே ஒட்ஸான்ஸ்கே கிராமத்திலிருந்தும் போட்டியில் பங்கு பெற ஒரு குழு வந்தது. அந்த குழுவில் இருந்தவர்கள் அனைவரும் பெண் பிள்ளைகள். அந்த குழுவில் இருந்தவர்கள் பெண்கள் என்பதால் ஊடகங்களின் கவனம் அவர்கள் பக்கம் சென்றது. தொலைக்காட்சி நிறுவனங்கள் அக்கிராமத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தன. பெண் குழந்தைகள் மட்டுமே பிறப்பதன் பின்னணியை ஆய்வு செய்ய ஆய்வாளர்களும் இப்போது ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த கிராமத்தை உள்ளடக்கிய பகுதியின் மேயர் ஆண் குழந்தைகள் பிறந்தால் பல்வேறு கவர்ச்சிகரமான பரிசுகளை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவர்கள் அந்த கிராமத்தில் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான சாத்தியங்கள் தொடர்பாகவும் குறிப்புகளை இப்போது வழங்கி வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் 12 குழந்தைகள் அங்கு பிறந்துள்ளன. அனைத்தும் பெண் குழந்தைகள். இது ஒரு தற்செயல் நிகழ்வென்று அந்த கிராமத்தில் வசிக்கும் கிராமவாசிகள் கூறியுள்ளனர். போலந்தில் மக்கள் தொகை வெகுவாக சரிவடைந்து வருகிறது என்று குறிப்புகள் சொல்லும் அதேவேளை இந்த கிராமத்தில் 2ஆம் உலகப் போர் காலத்தில் 1200 பேர் வாழ்ந்து வந்தனர் என்றும் இப்போது 272 பேர் மட்டுமே அங்கு வசிக்கின்றனர் என்றும் சில பதிவுகள் குறிப்பிடுகின்றன.